ஆமன்னர் புலிகேசி வருகிறார் 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 இன்று என்னை புகழ்ந்து பாட யாரோ புலவர்கள் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன் அவர்களை வரச் சொல்லுங்கள் உம் உம் என் புகழை பற்றி கேள்யாரா ஐயோ அங்கா என்ன ராஜகலை ராஜகலை

புலவர் என் முகத்தை பார்த்து பாடாமல் ஓலைச்சுவடையை பார்த்து பாடுகிறீர்களே நான் தான் எழுதினேன் எழுதினேன் பாடுங்கள் தொடர்ந்து பாடுங்கள் பொங்கு புகழ் மாமன்னர் புலிகேசரி ஆட்சி போல் அறியும் உளவோ நீ அறியும் சாதனையே அற்புதமான பாடல் அருமையான சாதனை எனவே பரிசு உமாக்குத்தான் இந்த பொறுங்கள் பாடிய பாடலிலே பிழை இருக்கிறது என்ன குற்றம் என்ன குற்றம் கண்டீர்கள் சொல்லுங்கள் மன்னா தங்களது ஆட்சியின் சாதனை போல் வேறு எங்குமே கண்டதில்லை என்று சொல்கிறார் இந்த புலவர் அந்த கருத்தை தான் நான் குற்றம் என்று சொல்கிறேன் எனது அரசவையிலே இருந்து கொண்டு எனது ஆட்சியில் சாதனை இல்லை என்று சொல்கிறீர்களா இதுல என்ன சந்தேகம் மன்னா தமிழ்நாடு என்னும் மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் நிகழ்த்திய சாதனைகளை ஒப்பிட்டு பார்த்தால் உங்கள் ஆட்சியின் சாதனை அதன் கால் தூசிக்கு கூட சமமாகாது அம்மா அவர்களின் சாதனைகளைப் போல் எங்கும் நிகழ்த்தப்படவில்லை என்று உறுதியாக கூறுவேன் உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக சுக்ரா ஆட்சியில் சாதனை இல்லையா மன்னா மாண்புமிகு அம்மா அவர்களின் சாதனைக்கு ஒப்பாக உங்கள் ஆட்சியில் மட்டுமல்ல வேறு எந்த ஆட்சியிலும் கிடையாது அப்படியே தான் சரி அந்த சாதனைகள் என்னவென்று கூறுங்களேன் பார்ப்போம் மக்கள் நலன் கருதும் பொருள் எதுவாயினும் அதை சாதனைப்படுத்தும் திட்டம் உண்டு அம்மா அவர்களிடம் அதனால் கேள்வியை நீங்களே கேளுங்கள் நமக்கு அறிவு நான் கேள்வியை கேட்கட்டுமா மாட்டிக்கிட்டான் தாராளமாக கேளுங்கள் கேளுங்கள் நீ என்னை கேள்வி கேட்க போகிறாயா ஆமா கேளு பசிப்பினி போக்க விலையில்லா அரிசி உடற்பினி நீக்க விரிவான மருத்துவ காப்பீடு பால் வளம் பொங்கிட விலையில்லா கரவைகள் கிராம பொருளாதார புரட்சிக்கு விலையில்லா ஆடுகள் அறிவு புரட்சிக்கு விலையில்லா ஆதரவற்றோர் நலங்கான மாத தொகை ஆயிரமாக பள்ளி மாணவர்கள் தடையின்றி கல்வி கற்க கல்வி கட்டணங்கள் அனைத்தும் அரசே ஏற்ப மாணவ செல்வங்களுக்கு தன்னம்பிக்கை தந்திட விலையில்லா மிதி வண்டி என்ன முழிக்கிறாய் வேறு ஏதாவது கேள்விகள் இதற்கு முன்பு பாடிய பாடலையும் இதே போல் எழுதி கொண்டு மன்னா பாருங்கள் உங்கள் புலவர் என்ன யாரோ ஒருவர் எழுதிய பாடலை கொண்டு வந்து நான் எழுதிய பாடல் என்று கூறி பரிசு பெற நினைக்கிறாய் என்கிறது விடு அம்மா என்ன மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் மன்னா மகாராணி ஏதோ உங்களிடம் கூற வருகிறார்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் மகளிர் நலத்திற்காகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களையும் செய்துள்ள சாதனைகளையும் எடுத்து கூறுங்கள் சுக்கிரரே மகளிர் நலனுக்கென மாண்புமிகு அம்மா அவர்கள் வகுத்து செயற்படும் திட்டங்களைப் போல இந்த உலகத்திலே இதுவரை எவருமே செய்ததில்லை பெண் சிசு கொலையை ஒழித்திட தொட்டில் குழந்தை திட்டம் தந்தவர் அம்மா அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் பெண் கமாண்டோ படை மகளிர் நீதிமன்றங்கள் தாயின் முதல் எழுத்தை தங்கள் பெயரின் தலைப்பெழுத்தாக வைத்துக் கொள்ளும் உரிமை குடிமகன் என்பதற்கு குடிமகள் என்ற சொல் உருவாக்கி அதற்கு அரசின் அங்கீகாரம் வீராங்கனை கல்பனா சாவ்லாவின் பெயரால் விருது பல பல திட்டங்களை தமது ஆட்சி காலத்திலேயே செயல்படுத்தியவர் தான் புதுமை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் தாயே எங்கே அவற்றை வரிசையாக கூறுங்கள் இது நம் நட்சத்திரங்கள் கூறுவதையும் கேளுங்கள் கடினமான வேலை செய்யற இல்லத்தரசிகளுக்கு விலையில்லா மிக்சியும் கிரைண்டரையும் கொடுத்து அவங்க வேலை பழுவ கொடுத்து மட்டும் இல்லாம அவங்க அப்படியே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மின் விசிறியும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உதவிகளை யார் செய்வாங்க சொந்த அம்மா கூட செய்ய மாட்டாங்க நம்ம முதலமைச்சர் அம்மா தான் செய்திருக்காங்க பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் முக்கியம் ஆண்களை விட பெண்களுக்கு அந்த ஒரு மூணு நாலு நாட்கள் ரொம்ப அவசியமான விஷயம் இதை மனசுல கொண்டு தாயன்போட வளரும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் விலையில்லா சானிட்டரி நாப்கின் கொடுத்துட்டு இருக்காங்க வேற எந்த ஸ்டேட்லயும் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம அம்மா செய்திருக்காங்க பெண்களுக்கு ஒருங்கிணைந்த சுகாதார நிலையத்தை எல்லா கிராமத்திலும் கொண்டு வந்து பெண்களோட சுயமரியாதையை காப்பாத்திருக்காங்க அமைதி வளம் வளர்ச்சி இதுவே அம்மாவின் ஆட்சி மூன்று ஆண்டுகள் சாதனை கூ பெற்றோடி பாருங்கள் எத்தனையோ திட்டங்கள் முல்லை பெரியாறு அணையினுடைய தேக்கத்தை நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்தலாம் சுப்ரீம் கோர்ட் பற்றி சொல்லியிருக்கு இது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த இன்னொரு மகத்தான வெற்றி ஏற்கனவே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசு இதழ் வெளியிடுறதுக்கு போராடி வெற்றி பெற்றிருக்காங்க கருவுற்ற தாய்மார்கள் உடல் நலம் பேணவும் அரசு மருத்துவமனைகளில் பிரசவம் மற்றும் பச்சிலம் குழந்தைகளுக்கான தடுப்பு ஊசி வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் மாண்புமிகு அம்மா அவர்கள் ரூபாய் பன்னெண்டாயிரம் நிதி உதவி வழங்குகிறார்கள் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்துடைய பங்குகளை தனியாருக்கு தாரவாத் கொடுக்கறத தடுத்து இந்த மூணு வெற்றியும் இதற்காகவும் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதல்வருக்கு நன்றி கடப்பட்டிருக்காங்க விலைவாசியை கட்டுப்படுத்த அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்கள் தீட்டினார்கள் ஒன்றா இரண்டா வெளிச்சந்தை விலையை கட்டுப்படுத்த ரூபாய் நூறு கோடி விலை நிலைப்படுத்தும் நிதியம் வெளிச்சந்தை அரிசி விலையை கட்டுப்படுத்த ரூபாய் இருபதுக்கு ஒரு கிலோ அரிசி காய்கறிகள் மலிவு விலையில் மக்களுக்கு அளித்திட பண்ணை பசுமை கடைகள் ஏழை மக்கள் வயிறு நிரம்ப மலிவு விலையில் உணவளித்து பசுப்பிணி தீர்க்கும் மருந்தகங்களாய் அம்மா உணவகங்கள் நடுத்தர குடும்பங்களின் மாதாந்திர செலவை கட்டுப்படுத்த குறைந்த விலையில் பருப்பு வகைகள் பாமாயில் பயணிகள் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தலாய் அம்மா குடிநீர் பெண்களுக்கும் தனித்து வாழும் பெண்களுக்கும் வாழ்நாள் ஓய்வு ஊதியத்தை இன்னுமே உயர்த்தியிருக்காங்க முதியோர் பென்ஷன் திட்டத்தை அந்த பென்ஷன் தொகையை அம்மா அதிகப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் ஸ்மார்ட் கார்டு மூலமா வீடு தேடி போய் அந்த முதியோருக்கு இந்த தொகை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அம்மா திட்டம் கிராமம் கிராமமா அரசு அதிகாரிகள் போய் சான்றிதழாம் அங்கேயே கொடுக்குறாங்க அது போக ரேஷன் கார்டு கொடுக்கறது சாதி சான்றிதழ் கொடுக்கறது எல்லா வேலையும் செய்கிறாங்க தாய் திட்டம் இன்னொன்று இருக்குது அது வந்து குக்கிராமங்களை மேம்படுத்துகிற திட்டம் அந்த கிராமத்தில் வந்து சாலை வசதி இருக்குதா குடிதண்ணீர் வசதி இருக்குதா கழிப்படை வசதி இருக்கா அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடு செஞ்சு கொடுக்குற திட்டம் கிராமங்களில் வாழும் ஏழை மக்களின் இல்ல கனவுகளை நனவாக்க சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகளை கட்டித் தருகிறார் விவசாயிகளை காக்கவும் வேளாண் தொழில் வளர்க்கவும் செயல்படுத்தும் திட்டங்கள் என்ன விவசாயிக்கு இடுபொருள்கள் வழங்கி விவசாய புதுமை வழிமுறை காட்ட உழவர் பெருவிழா வறட்சியில் பாதிக்கப்பட்ட டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத விவசாயிகளுக்கு இந்தியாவில் இதுவரை இல்லாத வறட்சி நிவாரண உதவி விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அவர் தம் குடும்பங்களுக்கு வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் உதவிகள் வழங்கும் உழவர் பாதுகாப்பு திட்டம் மீனவர் நான் காக்க அம்மா அவர்கள் செய்த திட்டங்கள் என்ன சொல்கிறேன் மீன்பிடி குறைந்த காலத்திற்கு நிவாரண உதவி மீன்பிடி தடைகால தொகை உயர்வு மழைநீர் பெற்றிட உத்தரவாதம் உண்டா ஏனில்லை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிறந்த நாளை முன்னிறுத்தி இதுவரை நடப்பட்ட மரக்கன்றுகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்தியவரே புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தானே இலங்கை தமிழர்கள் அவர்கள் நலன் காக்க அம்மா வகுத்த திட்டங்கள் என்ன முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித் தொகையை உயர்த்தி கொடுத்தார் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு விரிவாக்கம் செய்தார் தமிழ் மொழியினுடைய பெருமையை உலக செய்ய வேண்டும் என்பதற்காக குறிப்பாக சீன மொழியிலே திருக்குறளை பாரதியை பாரதிதாசனை மொழிபெயர்க்குமாறு செய்தார் அத்தோடு மட்டுமல்லாது தமிழர்களை அவருடைய பெருமையை உலகெங்கும் சென்று சேர்க்கும் வகையிலே கனித்தமிழுக்கு விருது வழங்கியிருக்கிறார் உயர்கல்விக்கு அம்மா செயல்படுத்திய திட்டங்கள் என்ன உயர்கல்வியில் வளர்ச்சி அல்ல ஒரு புரட்சியே நடக்கிறது தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் பன்னெண்டு கலை அறிவியல் கல்லூரிகள் பதினோரு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் போடி தஞ்சை தர்மபுரி ஸ்ரீரங்கத்தில் பொறியியல் கல்லூரிகள் திருச்சியில் தேசிய சட்டப்பள்ளி திருவண்ணாமலை சிவகங்கையில் மருத்துவக் கல்லூரிகள் திருநெல்வேலி ஒரத்த நாட்டில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் நாகப்பட்டினத்தில் மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம் பொன்னேரியில் மீன் வளர்ப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள் தமிழ் இசை மற்றும் கலைகளை பாதுகாத்து மேம்படுத்த இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகம் நன்று நன்றாக கூறினீர் சுக்கீரரே துணிவுக்கு பெயர் பெற்ற நம்முடைய முதல்வருடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே பல காலம் தொடர வேண்டும் என்று இளவரை வேண்டி வாழ்த்துகின்றேன் வணக்கம் அம்மா அவர்களின் ஆட்சிக்கு நிகரான ஆட்சி எங்குமே இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அமைதி வளம் வளர்ச்சி இதுவே அம்மாவின் ஆட்சி முத்திரை பதித்த மூன்று ஆண்டுகள் முதல் நிலை காணும் தமிழ் திருநாடு சொல்லிலும் செயலிலும் வெற்றி கண்டாயே இமயம் தொட்ட சாதனையாலே இதயம் தொட்டாய்